அன்பிற்குரிய சகோதர சகோதரிகளை, ஒவ்வொரு செவ்வாய்க்கிழமையும் வாரிசுரிமை சட்டங்களை, சொத்துக்களை எப்படி பங்கிடுவது என்பதை கணக்கு வழியாக நம்ம அறிந்து வருகிறோம். அந்த வகையில் இன்றைய தினம் சில கணக்குகளை பார்க்கலாம். ஒருத்தர் இறந்துடுறாரு, அவருக்கு மனைவி இருக்கிறாங்க, இறந்தவருக்கு அப்போ ஆம்பளை மூத்த போய் இருக்காரு, தாய் இருக்கிறாங்க, தந்தை இருக்கிறாங்க, மகன் ஒன்று, மகள் ஒன்று, மனைவி, தாய், தந்தை, மகன், மகள், உங்களுக்கு எல்லாம் ஒன்று ஒன்று இருக்கிறாங்க. இப்படி இப்போ என்ன கணக்குன்னு கேட்டால், இந்த மகன் வந்துட்டால என்ன செய்யக்கூடாதுன்னா, மகன் வந்த காரணத்தினால அவனுக்கு பங்கு போடக்கூடாது, மகன் மகளை தனியாக விட்டுறணும், மிச்சத்தை இவங்க ரெண்டு பேரும் எடுத்துக்கிடுவாங்க. நம்ம யார் கணக்கு பார்க்கணும்னு கேட்டால், மனைவி, தாய், தந்தை. மனைவிக்குரிய பங்கு என்ன? மனைவிக்கு வந்து 8/1 இருக்குது, 4/1 இருக்குது. இந்த கணக்கில் வந்து 8/1 தான் வரும். ஏன்னு கேட்டால், இறந்தவருக்கு பிள்ளைங்க இருக்கிறாங்க, இறந்தவருக்கு ஒரு மகனும் மகளும் இருக்கிறாங்க இல்லையா, பிள்ளைகள் இருக்கிறதுனால மனைவிக்கு கிடைக்கிற பங்கு 4/1 8/1 அரைக்க வாசி. அப்புறம் தாய்க்கு வந்து 6/1, தந்தைக்கு 6/1, ப்ளஸ்லாம் கிடையாது, பிள்ளைகள் இருக்கிறதுனால மிச்சம் வந்து அங்கே போயிடும். அப்போ தாய்க்கு 6/1, தந்தைக்கு 6/1, மகன் மகளுக்கு பங்கு போடக்கூடாது, இவங்களுக்கு மட்டும் போட்டுட்டு மீதியை நம்ம என்ன செய்யணும், மகன் மகளுக்கு கொடுத்துட வேண்டியது. அப்போ இதை கொடுக்குறதால தான் என்ன செய்யணும், மனைவி, தாய், தந்தை, அதாவது 8/1 6/1 கணக்கு கொடுக்கணும். 8/1 6/1 கொடுக்கணுமா இருந்தால் 24 இருந்தால் கொடுக்க முடியும். ஏன்னு கேட்டால், 8 6 வந்து 2 வகுப்படக்கூடிய ஒரு நம்பர். அப்படி இருக்குமே ஆனால் இந்த நம்பரில் பாதி எடுத்து அந்த நம்பரில் பெருக்கிக்கிறங்க, அல்ல அந்த நம்பரில் பாதி எடுத்து இந்த நம்பரில் பெருக்கல, ஒன்றா தானே வரும். 8/4 24 தான் வரும். அல்லது 6/3 3 8 24, இந்த பாதி அந்த முழுசில் பெருக்கினாலும் சரி, அந்த பாதியை இந்த முழுசில் பெருக்கினாலும் சரி, 24 ஆக்கினா தான் கொடுக்க முடியும். இப்போ மொத்த சொத்தை வந்து 24 பங்காக ஆக்கிவிட்டு 8/1 எவ்வளவு, 24 8/1 3, இந்த கீழே கொடுத்துருக்கோமா, 3, 24 பங்கு வச்சிட்டோம், அதில் 8/1 3 கொடுத்துட வேண்டியது. தாய்க்கு வந்து 6/1, அப்போ 24 6/1 எவ்வளவு, 4. தந்தைக்கு எவ்வளவு, அதே மாதிரி 4. அப்போ இவங்களுக்கு தாய்க்கு வந்து 6/1 4, தந்தைக்கு 6/1 அதுவும் 4, மனைவிக்கு 8/1 அது ஒரு 3. அப்போ 3 கூட்டினோம்னு சொன்னால் 11 வருகிறது. 4 4 3, அப்போ 3 கூட்டினா என்ன வருது, 11 வருது. மொத்தம் பங்கு 24 வச்சோம், 24 பங்கில் இவங்க 3 பேரும் கொடுத்த பங்கு எவ்வளோ வச்சு, 11 ஆகிடுச்சு. 11 போனால் மீதி 13 இருக்கிறது. மீதி எவ்வளோ இருக்குது, 13 இருக்கிறது. இந்த 13 யாருக்கு, மகனுக்கு மகளுக்கு போயிடும். சரி, இந்த 13 இதோட மகன் மகளை எடுத்துக்கிறதுன்னு சொன்னாலும் முடிஞ்சு போச்சு. ஆனால் அவங்க என்ன செய்கிறாங்கன்னு, இந்த 13 எப்படி பிரிக்கணும்னு கேட்குறாங்க. 13 எப்படி பிரிக்கணும், ஒரு மகன் இருக்கிறான், இப்போ 2 ஆயிடுச்சு, அது ஒரு மகள் இருக்கிறான், அது 1 அப்போ இந்த 2 சேர்த்து மொத்தம் எத்தனை, 3 ஆயிடுறாங்க. அப்போ இந்த 13 3 பிரிக்க முடியுமா, நம்மள்கிட்ட மிச்சம் இருக்கிறது 13, அதை வந்து 3 பிரிக்கணும், 2 தான் இருக்கிறாங்க, இந்த மகனை தான் 2 கணக்கு வைக்கணுன்றோம்ல, அந்த கணக்கு பிரகாரம் பார்த்தீங்கன்னு சொன்னால், 13 வந்து ஒரு மகனுக்கும் ஒரு மகளும் கொடுப்பதாக இருந்தால் 3 பங்கு வைக்கணும், 3 வச்சு அதில் 2 மகனுக்கு 1 மகளுக்கு கொடுக்கணும். அப்போ 13 வந்து கொடுக்க முடியல, 12 இருந்தால் கொடுத்துடலாம், 12 இருந்தால் மகனுக்கு 8 மகளுக்கு 4 கணக்கு முடிஞ்சிடும். ஆனால் மீதம் ஒரு கூடுதலாக இருக்குது, 13 இருக்குது, 13 இருக்கும் என்று சொன்னால் இப்போ என்ன செய்யணும், அப்போ 24 வச்சா ஸ்டேலி ஆக மாட்டேங்குது, 24 வச்சோம்ல, இந்த 24 பார்த்தோம்னு சொன்னால் 13 வந்து நிற்கிது, கொடுக்க முடியல. அப்போ என்ன செய்யணும், அந்த 3 பங்கு தானே கொடுக்க முடியாமல் இருக்குது,
அதாவது எத்தனை பேர் கொடுக்கறதுல பிரச்சனை வருது? ஒரு மகனுக்கும் ஒரு மகளுக்கும் கொடுப்பதில் பிரச்சனை வருகிறது. அப்போ இவங்க ரெண்டு பேரும் சேர்த்து மூணு நம்பர் ஆகிட்டாங்க. அப்போ மூணு ஆளை வந்து 24 பிரிக்கிறணும். பெருக்குனா 72. இப்போ 72 பங்கு வச்சோம்னு சொன்னால் இந்த மகன் மகளுக்கு நம்ம கரெக்டாக கொடுத்துட முடியும். 24 வச்சோம்னு சொன்னால் மனைவி தாய் தந்தைக்கு கொடுக்க முடியுது. மகன் மகளுக்கு வந்து டோட்டலாக கொடுக்குறோமே தவிர கொசுறு இல்லாமல் பிசுறு இல்லாமல் பிரித்து கொடுக்க முடியலை. அப்போ என்ன செய்யணும்? 24 பங்கு வச்சத மொத்த சொத்தை மூணாளை பெருக்கி 72 விட்டுருங்க. 72 பங்கு அசல் பங்கு எவ்வளவு? 72 மேலே போட்டிருக்கோமா? 72 பங்கு ஆக்கிட வேண்டியது. இப்போ 72 ஆகும் பொழுது மூணு மடங்காக பெருக்கியிருக்கிறோம்ல. அப்போ மூணு கிடைச்சவங்களுக்கு மூணு 9 ஆகிக்கணும். 24 3, 72 கொடுக்கும்போது 9 தானே வரும். மூணு 9 கிடைச்சிரும். 24 4 வாங்கினாங்க. இப்போ நம்ம 72 ஆக்கி விட்டோம். அவங்களுக்கு 12 கிடைக்கும். 12 கிடைச்சா தான் என்ன செய்யும்? 6 12 72. 12 கிடைச்சா தான் 72 6 1 ஆகும். அப்போ வந்து மனைவிக்கு 9, தாய்க்கு ஒரு 12, தந்தைக்கு ஒரு 12. 12 12 24. 24 9 33. சரியா? அப்போ 33 போனால் மீதி எவ்வளோ இருக்குது? 39 இருக்குது. 33 போச்சுன்னு சொன்னால் 39 விஷயம் இருக்குது 72. மொத்த டோட்டல் பங்கு 72. இவங்க ரெண்டு பேருக்கும் கொடுத்தது மொத்தம் எவ்வளவு? 33. 33 போச்சுன்னு சொன்னால் 39 விஷயம் இருக்குது. இந்த 39 மூணாக பிரிக்க முடியுமான்னு அழகாக பிரிக்கலாமே. 39 வந்து ஒரு பங்கு 13, ரெண்டு பங்கு 26, மூணு பங்கு 39. அந்த அடிப்படையில் பார்க்கும்போது மகனுக்கு எவ்வளோ கிடைக்கணும்? 26 கிடைக்கும் மகனுக்கு. இப்போ 26 போயிடும். மகனுக்கு 26, மகளுக்கு 13, 39 ஆயிடுச்சு. மகனுக்கு 2 மடங்குங்கிற வகையில் 26, மகளுக்கு 13ங்கிற வகையில் 1 மடங்குங்கிற வகையில் என்ன செய்யுது? 13 ஆயிடுது. இங்கே இங்கே போட்டுருந்தது இப்படி போட்டுருவோம். 39 அடிச்சிடும். 39 பிரிச்சிட்டோம். அப்போ எப்படி பிரிக்கிறோம்? மொத்த சொத்தை வந்து 72 பங்காக வைக்கிறோம். 72 8 ஒரு பங்கு என்பது 9 ஆகிடுது. 72 6 1 12. இன்னொரு 6 1 12. அப்போ 12 12 24 9 33. 33 போனால் மீதி 39 இருக்குல்ல. அதை என்ன செய்கிறீங்கன்னா மகனுக்கு 2 26 கொடுங்க, மகளுக்கு 1 13 கொடுங்க. இது எல்லாத்தையும் டோட்டல் பண்ணுங்கள், 72 வந்துடும். அப்போ இந்த பிரித்து கொடுக்கும் பொழுது நம்ம என்ன செய்யணும்? அந்த நம்பர்களுக்கு தகுந்தவாறு இதை மாற்றிக்கிடணும். இப்போ உதா இதை வந்து இதை இதே கணக்கிலேயே நம்ம என்ன செய்வோம்னு கேட்டால் இப்படி கூட வச்சுக்கிடலாம். 2 ஒரு ஆளுக்கு இருக்கிறாங்க. இதே கணக்கில் கொஞ்சம் மாற்றுறோம். ஒருத்தர் இறந்து போகும்போது அவருக்கு 2 இருக்கிறாங்க. மகன் வந்து ஒரு 3 இருக்கிறாங்க. மகள் வந்து ஒரு 4 இருக்கு. இப்படி கணக்கு வச்சுக்கிறோமே. தாய் தந்தை ஒன்று தானே இருப்பாங்க. அப்போ வந்து மனைவி ஒரு 2 இருக்கிறாங்க, தாய் தந்தை இருக்கிறாங்க, மகன் 3 இருக்கிறாங்க, மகள் ஒரு 4 இருக்கிறாங்க. இவர் விட்டுட்டு போன சொத்தை பிரிக்க வேண்டியிருக்கு. இப்போ என்ன செய்யணும்? மனைவிக்கு 8 1 தான். அந்த 8 1 வந்து ஆளுக்கு பதிலாக பிரிச்சுக்கிறாங்க. 16 1 போயிடும். மனைவி இங்கே 2 சேர்த்து 8 1. சரி, அதுக்கப்புறம் தாய்க்கு 6 1. இதை கொடுக்கும்பொழுது அதே 24 தான் பங்கு வைக்கணும். அதே 24 தான் பங்கு வைக்கணும். 24 பங்கு வைக்கும் பொழுது மனைவிக்கு 8 1 3, தாய்க்கு 6 1 4, தந்தைக்கு 6 1 4. அப்போ 4 4 8 3 11 போனால் மீதி இருக்கிறது எவ்வளவு? 13 இருக்கிறது. மீதி 13. இந்த 13 என்ன செய்யணும்னு கேட்டால் இவ்வளோ பேருக்கு பிரிக்கணும். எவ்வளோ பேர் பிரிக்கணும்? 3 ஆம்பளை பிள்ளைங்க, 4 பொம்பளை பிள்ளைங்க. 3 ஆம்பளை பிள்ளைங்கன்னா 6 ஆச்சு, 4 பொம்பளை பிள்ளைங்கன்னா 4, 10. 13 இருக்கிறது, 10 இதாக்கணும். 10 பிரிக்கணும். 13 வந்து 10 பிரிக்க முடியுமா? 10 இருந்துச்சுன்னு சொன்னால் 1 1 பிரித்து கொடுக்கலாம்.
நம்ம பிரிக்க வேண்டியது பங்கு வைக்க வேண்டியது 13, 10 நம்மள்கிட்ட இருக்கிறது 13. 20 இருந்துச்சுன்னா 2 ஆக்கி விட்டுடலாம், 40 இருந்தால் ஆக்கி விட்டுடலாம், 30 இருந்தால் கூட ஆக்கலாம். 13 என்று இருந்தால் என்ன செய்ய முடியாது? 10 பேருக்கு 13 கொடுக்கும்போது கொடுக்க முடியாது, கொசுறு வருது. இப்போ நம்ம என்ன செய்யணும்? அப்போ 24 பங்கு வைக்கிறது தேவையாக மாட்டேங்குது. அப்போ என்ன செய்யணும்? இங்கே வந்துடணும். இவங்க எத்தனை பேர் இப்போ எத்தனை பேருக்கு பஞ்சாயத்து? 3 ஆம்பளை பிள்ளை, 4 பொம்பளை பிள்ளை, 10. 3 ஆம்பளை பிள்ளைனா 6, 4 பொம்பளை பிள்ளை 4, 10. இந்த 10 பேரை கொடுக்க முடியலங்கும் போது என்ன செய்யணும்னு கேட்டால், இந்த 24 10 பெருக்கணுப்பேன். 24 செய்யணும், 10 பெருக்கி 240 ஆக்குனிகள்னா தான் அவங்கவுங்களுக்கு உள்ளது கொசுறு இல்லாமல் பிரித்து கொடுக்க முடியும். 240 ஆக்கும்போது 10 மடங்கு பெருக்கணும். இந்த 13 10 பேருக்கு குடிச்சு கொடுக்க முடியாததுனால மொத்த பங்கு நம்ம என்ன செய்யணும்? 240 ஆரம்பிக்கணும். 240 ஆரம்பிச்சிங்கன்னா 3 உள்ள ஆளுக்கு என்ன செய்யும்? இதை எடுத்துருவோம். 3 24 3 வாங்கினாங்கல்ல, இப்போ எத்தனை வரும்னா 10 30 வரும்ல. சைவர் சேர்த்துக்க முடியாண்ணா, மனைவிக்கு எவ்வளவு? 240 30 பைத்து 3 24 வந்துருச்சா? அது மாதிரி இவங்களுக்கு ஒரு 4 கிடைச்சவங்களுக்கு எவ்வளவு? 4 10 40 10 மடங்காக பறிக்கிறீங்கல்ல, 40. இவங்களுக்கு என்னது? 4 10 40. அப்போ 240 பங்கு வச்சு என்ன செய்கிறீங்க? ஒரு மனைவிக்கு 30 கொடுக்குறீங்க, அது 8 1. தாய்க்கு 40 கொடுக்குறீங்க, அது 6 1. தந்தைக்கு 40 கொடுக்குறீங்க, 6 1. அப்போ 40 40 80 30 110 போனால் மீதி 130 இருக்கிறது. இப்போ எவ்வளோ இருக்குது? 130 இருக்கிற மிச்சம். 130 இருந்துச்சுன்னா 130 10 பேர் கொடுக்க முடியுமான்னா கொடுக்க முடியும். 130 10 பேர்னா ஒரு ஆளுக்கு 13 வந்துச்சுல, ஒரு ஆளுக்கு 13 பங்குங்கிறது ஒரு 13. அப்போ என்ன செய்யணும்? இந்த 3 மகன்களுக்கு 26 26 26, 4 மகள்களுக்கு 13 13 13 13. இப்போ அந்த 130 என்ன செய்யணும்னு கேட்டால், 130 நம்ம பிரிக்கணும். 130 டோட்டலாக வந்துருக்குது. அவங்களுக்கு பிரித்து கொடுக்குறதா இருந்தால், ஒரு மகனுக்கு 26, இன்னொரு மகனுக்கு 26, இன்னொரு மகனுக்கு 26, ஒரு மகளுக்கு 13, இன்னொரு மகளுக்கு 13, இன்னொரு மகளுக்கு 13, இன்னொரு மகனுக்கு 13. எவ்வளோ கூட்டுங்க? 240 வந்துடும். அப்போ 240 பங்காக வச்சு மனைவிக்கு 30, தாய்க்கு 40, தகப்பனுக்கு 40, ஒரு மகனுக்கு 26, இன்னொரு மகனுக்கு 26, இன்னொரு மகனுக்கு 26, ஒரு மகளுக்கு 13, இன்னொரு மகளுக்கு 13, இன்னொரு மகளுக்கு 13, இன்னொரு மகளுக்கு 13 இப்படி போட்டிங்கன்னு சொன்னால், இது எல்லாத்தையும் டோட்டல் பண்ணும்போது என்ன வாங்குறது? 240 வரும். அப்போ இந்த நம்பர் கணக்குகள் தான் நமக்கு முக்கியமாக இருக்குது. பாரிசுரிமை சட்டம் லேசானது தான். இந்த கணக்கு நம்பர் கூடும்போது குறையும்போது என்ன செய்யணும்? நிறைய பிரிக்கிறது, மாற்ற வேண்டியது வருகிறது. அதுக்கடுத்து என்ன செய்யணும்? இங்கே பார்க்கணும், மனைவிக்கு 30 வந்திருக்குல்ல, 30 வரும்போது என்ன ஆகுன்னு கேட்டால், இதை பிரிக்க முடியும். 15 15 2 மனைவியில் இருக்கிறாங்க, 30ங்கிறத இடம் எடுத்து என்ன செய்யணும்? இப்போ 30 காலி பண்ணிவிட்டு 30 எடுத்துடணும். 30 2 மனைவிக்கு சேர்த்த பங்கு. அப்போ 2 மனைவிக்கு சமமாக கொடுக்குறாருந்தா ஆளுக்கு 15 15 கொடுக்கணும். இந்த 15 15 சேர்ந்து 8 1 ஆயிரும். அப்போ இரு மனைவி, இதுக்கு சட்டம் என்ன? இரு மனைவி இருந்தால் 240 பங்கு வச்சு ஒரு மனைவிக்கும் 15 15, தாய்க்கு 40, தகப்பனுக்கு 40, ஆம்பளை பிள்ளைகளுக்கு 26, பொம்பளை பிள்ளைகளுக்கு 6 13, டோட்டல் 240. இந்த மாதிரி என்ன செய்யணும்னு கேட்டால், கணக்கு ஈஸியாக பங்கு வச்சு கொடுத்துடலாம். இப்போ இதே கணக்குலேயே என்ன செய்யணும்னு கேட்டால், ஒரு மனைவி வச்சுக்கிறோம், ஒரு வேறு கணக்கு போட்டு பார்ப்போம். இதை எடுத்துக்கிட்டு வேறு கணக்கு போடுறோம், இதுலேயும் சேஞ்ச் பண்ணிக்கிட்டு வரலாம். மனைவி இருக்கிறாங்க, இப்போ தகப்பன் இப்போ இல்லை, இவ்வளோதான் இருக்கிறாங்க, சரியா? தாய் தகப்பன் இருக்குல்ல, இப்போ தகப்பன் இல்லை. அப்போ இறந்த ஆளுக்கு ஒரு மனைவி இருக்கிறாங்க, தாய் இருக்கிறாங்க, 3 மகன் இருக்கிறாங்க, 4 மகள் இருக்கிறாங்க. வேணா இதை 3 கூட என்ன செய்வோம்? இதை 4 மாற்றிக்கிறோம், இதை 5 கூட மாற்றிக்கிறோமே, ஒரு சின்ன சேஞ்ச் பண்ணுறதுக்காக வேண்டி இப்படி இருக்கிறாங்க. இப்போ நம்ம என்ன செய்யணும்? இந்த மனைவிக்கும் தாய்க்கும் உள்ள கணக்கை தான் பார்க்கணும். மகன் மகனுக்கு மிச்சத்தை எடுத்துக்குவாங்க, அவங்களுக்கு பங்குன்னு கிடையாது. மனைவிக்கு 8 1, தாய்க்கு 6 1, இது 2 கொடுக்குறாங்க. என்ன செய்யணும்?
24 தான் ஆகணும், 24 ஆகிட்டோம். 24 ஆகிட்டோம்னா 8ல் 1ங்கிறது எவ்வளவு? 3. 6ல் 1 எவ்வளவு? 4. மீதி 4, 3, 7 பண்ண அவ்வளவு 17 மிச்சம் இருக்குது. அதாவது மொத்தம் வந்து 24 பங்கு. 24 பங்கில் 3 வந்து 24 3 மனைவிக்கு, 8ல் 1. 24ல் 6 தாய்க்கு, அது 6ல் 1. அதுக்கப்புறம் மகனுக்கு வந்து மகனுக்கும் சேர்த்து 17. இந்த 17 எத்தனை பேருக்கு என்று பார்த்தீங்கன்னா, 4 மகன் 4 = 8, 5 மகள் 13. 13 பேருக்கு 17 கொடுக்க முடியுமா? இருக்கிறது 17. இந்த மிச்சம் கொடுத்ததும் மிச்சம் இருக்கிறது எவ்வளவு? 17 இருக்கிறது. இந்த 17 எத்தனை கொடுக்கணும்? 4 மகனுக்கும் கொடுக்கணும், 5 மகளுக்கும் கொசு கொசு இல்லாமல் கொடுக்கணும். அப்படி கொடுக்கணுமாக இருந்தால் 4 மகனை 8 ஆக்கிக்கிறங்க. 5 மகள் 5 தான், 8 × 5 = 13. 13 பேருக்கு இந்த 17 கொடுக்கணும். 13 பேருக்கு கொடுக்கறதுல பஞ்சாயத்து வருது என்றால், அப்போ இந்த பங்கு என்ன செய்யணும்னா 13 பெருக்கணும். 13 என்ன செய்யணும்? பெருக்கணும். 13 × 24 இவ்வளோ பாருங்கள். 13 × 24 என்ன செய்யணும்? பெருக்கணும். அப்படி பெருக்கணும்னு சொன்னால் 10 × 240 13 × 24 312. 312 பங்காக வச்சா இந்த மகன் மகளுக்கு பிரச்சனை இல்லாமல் கொடுத்துட முடியும். அப்போ வைக்கும் என்ன ஆகுதுன்னு கேட்டால், மொத்த சொத்தை 312 பங்காக வைக்கணும். வைத்து 8ல் 1 3 கொடுத்தோம்ல, 3 கொடுத்தவருக்கு என்ன செய்யணும்? 3 கொடுத்தவருக்கு வந்து அவருடைய பங்கை அதிகரிக்கணும். 3 × 13 = 39 ஆக்கணும். 13 தானே பெருக்கியிருக்கிறோம். மொத்த சொத்தை 13 பெருக்கும் பொழுது இவருடைய பங்கு 13 பெருக்கணும்ல. அப்போ 3 பேருக்கு வந்து 39,000, 4 பேருக்கு வந்து 4 = 52,000. 4 பேருக்கு எவ்வளவு? 4 × 40 = 52. 52,000. அதாவது மொத்தம் 312 பங்கு வச்சு அதில் வந்து தாய்க்கு வந்து மனைவிக்கு வந்து 39, தாய்க்கு வந்து 52. அப்படி கொடுத்தது போக மீதி எவ்வளோ பாரு? 32 கூட்டுங்க 312 -39 -52 221. இப்போ வருது 221 வருதுன்னு சொன்னால், அப்போ ஒரு ஆளுக்கு 17 பங்கு. அந்த 221 எப்படி கொடுக்கணும் என்று பார்த்தீங்கன்னா, 221 ப்ராக்கெட் உள்ளே போட்டுக்கோங்க. இது டோட்டலாக கிடைச்சிது. பிரித்து கொடுக்குறாருந்தா இந்த 17 தான் ஒரு பங்குங்கிறது. ஒரு மகனுக்கு வந்து 34, இன்னொரு மகனுக்கு 34, இன்னொரு மகனுக்கு 34, இன்னொரு மகனுக்கு ஒரு இன்னொரு மகனுக்கு 34. 4 மகனாச்சா? 5 மகள், 5 மகளுக்கு 17, ஒரு இன்னொரு 17, இன்னொரு 17, இன்னொரு 17, இன்னொரு 17. இவரை சொல்லலாம், கூட்டுறீங்களா? டோட்டல் பண்ணுங்கள். 39 34 34 17 5 டைம்ஸ் முந்நூற்றி 12 வந்துருச்சா? அப்போ இதுதான் கணக்கு. அதை 312 பங்காக வச்சு அதை 312 வந்து 8ல் 1 39, 312 6ல் 1 52, மீதி 221 இருக்கிறது. அந்த 221 எப்படி கொடுக்கணும்னு கேட்டால், 13 × 8 = 13 பேர் கொடுக்கணும். 13 பேர் எப்படி கொடுக்கணும்னு கேட்டால், ஒரு பங்கு 17. இந்த மிச்சம் இருந்துச்சுல, அதான் ஒரு பங்குன்னு வரும் எந்த கணக்கில் பார்த்தாலும். அப்போ ஒரு பங்கு 17. 17 சொன்னால் ஆம்பளைக்கு என்ன செய்யணும்? 34. பொம்பளைக்கு 17. அப்போ 4 ஆம்பளைக்கு 4 = 34, 5 பொம்பளைக்கு 5 = 17. டோட்டல் பண்ணால் 312 இந்த மாதிரி வந்துடுது. அப்போ கணக்குகள் பிரிக்கிறது இப்படி என்ன செய்யணும் நம்ம செஞ்சுக்கிறணும். இதே கணக்குகளை என்ன செய்யணும்னா, இன்னும் கொஞ்சம் சேஞ்ச் பண்ணி என்ன செய்கிறோம், மகளை எடுத்துக்கிறோம். மகள் இல்லை, இது இப்படி தான் இருக்குது. அதாவது மனைவி, தாய், 4 மகள் இருக்கிறாங்க. இப்போ என்ன கணக்கு?
அதே 24 தான், அடிப்படை பங்கு 24 தான் வரும். 8-6 வர்றதுனால 24. 24ல் மனைவிக்கு உள்ளது எவ்வளவு? 8-1 3, அவங்களுக்கு 3. தாய்க்கு 6-1 4. 4 போனால் எவ்வளோ ஆச்சு? 24 பங்கு வச்சோம், 3-4 7. 7 போச்சுன்னா மீதி எவ்வளோ இருக்குது? 17 மிச்சமாக இருக்குது. இந்த 17 யாருக்குன்னு கேட்டால் மகன்களுக்கு. ஒரு மகனாக இருந்தால் தூக்கி 17 கொடுத்துட்டு போயிடலாம். 4 மகனுக்கு வந்து 17 பிரிக்க வரமாட்டேங்குது. ஒரு 20 இருந்துச்சுன்னா 5-5 கொடுத்துடலாம். 16 இருந்தால் கூட நானாக 16 கொடுத்துடலாம். 17 அவ்வளோ இருக்குது. அப்போ இருக்கிறது 17, 4 பேருக்கு பிரிக்கணும். இப்போ ஆம்பளை பிள்ளைய 4 தான் இன்னொன்று, பொம்பளை பிள்ளை இருந்தால் தான் டபுள் ஆக்கணும். அப்போ 4 ஆம்பளை பிள்ளை இருக்கும்போது 4. அப்போ 4 பேருக்கு இந்த 17 4 பேருக்கு கொடுக்கணும், முடியாது. அப்போ 4 பேர் கொடுக்குறது பஞ்சாயத்தாகுதா? அப்போ என்ன செய்யணும்? இந்த இதை வந்து நம்ம 4 பெருக்கி விட்ற வேண்டியதான். இதை 24 வந்து 4 பெருக்கி விட வேண்டும். எப்படி பெருக்கணும்? 4 பேர் தானே பிரச்சனை. பிரச்சனையாவது இருந்தது 96 வரும்னு நினைக்கிறேன். 96. அப்போ 24 பொங்கா வச்சு கொடுக்க முடியாததுனால 24 வந்து 4 பெருக்கி 96 பொங்க ஆக்கணும்னு சொன்னால் இந்த 4 மகன்களுக்கு ஆளுக்கு 17 கொடுத்துட்டு போயிடலாம். ஒரு குழப்பம் வராது. எப்படி வரும்? இந்த 3 வாங்கினாங்க இல்லையா, 3 மனைவி, 3 உள்ளவங்களுக்கு 12 கிடைக்கும். என்ன கேட்டால் 24 3, 96 4 மடங்கு ஆகிட்டோம்ல, அப்போ 12 ஆயிரும். 4 வாங்குறவங்க என்ன வருங்க? 16 கிடைக்கும். 4 வாங்கின தாய்க்கு எவ்வளோ கிடைக்கும்? 16 கிடைக்கும். அப்போ 96 12-16 போனால் 18-28 போனால் மிச்சம் எவ்வளோ இருக்குது? 96-28 போனால் 68 மிச்சம் இருக்குது. இந்த 68 இப்போ கொடுக்க முடியுமான்னு கேட்டால் ஆளுக்கு 17 பேர் 4 தடவை கொடுத்தா 68 வந்துடும். இப்போ கூட்டி பாருங்க. அப்போ வந்து மனைவிக்கு 12, தாய்க்கு ஒரு 16, மீது 68 இருக்குது. 68 எப்படி பிரிக்கணும் என்று கேட்டால், அப்போ 96 பங்காக பிரிச்சிட்டோமா? பிரித்த பிறகு எப்படி கொடுத்தோம்? மனைவிக்கு வந்து 96 வந்து கால்வாசிங்கிற 8-1 12, 8-12 96. அது மாதிரி தாய்க்கு வந்து 96 வந்து 6-1 6-16 96 16. மீதி ரெண்டையும் போக 96 68 மிச்சமாக இருக்கும். இந்த 68 என்பது 4 பேருக்கு உரியது. 4 பேர் எப்படி பிரிக்கணும்? 17-17-17-17 96 முடியாது, 68 வந்துடும். மொத்தமாக கூட்டினீங்கன்னா 96 வந்துடும். அப்போ இந்த மாதிரி என்ன செய்யணும்? பிரிச்சுக்கிற வேண்டியது. இப்போ மனைவியோட இடத்துல வந்து இந்த இடத்துல கணவனை மாற்றுவோம். மனைவி பதிலாக கணவன் இருக்கிறாங்க. இப்போ தாய் இருக்கிறாங்க, இங்கே மகனுக்கு பதிலாக மகளை போட்டுக்கிடுவோம். மகளை போட்டுக்கிடுவோம், சரியா? இப்போ மகன் போட்டோம்னா இப்போ என்னாகும்? கணவன், தாய், 4 பொம்பளை பிள்ளைங்க. இப்போ என்ன கணக்கு என்று கேட்டால், இந்த கணக்கெல்லாம் எடுத்துருவோம். இப்போ கணவனுக்கு எவ்வளோ கிடைக்கும்? கணவனுக்கு 2 வகையான பங்கு. அதாவது இறந்து போன பெண்ணுக்கு வந்து பிள்ளை இருந்துச்சுன்னு சொன்னால் இவனுக்கு 4-1, பிள்ளை இல்லாட்டி 8-1. இப்போ பிள்ளை இருக்கிறாங்க. அப்போ கணவனுக்கு கிடைக்கிற பங்கு எவ்வளவு? 4-1 கிடைக்கும், கால்வாசி கிடைக்கும், சரியா? 4-1. தாய்க்கு எவ்வளவு? 6-1. தாய்க்கு 6-1 கிடைக்கும். மகளுக்கு எவ்வளவு? மகளுக்கு வந்து நிர்ணயித்த பங்கு தான் இருக்குது. அதாவது ஒரு மகள் என்றால் பாதி, 1 மேலே இருந்தால் 3/2. எவ்வளோ கிடைக்கும்? 3/2 கணக்கில் கிடைக்கும். அப்போ இந்த இவங்களுக்கு மகனோட இருந்தால் தான் மகளுக்கு பங்குன்னு போடக்கூடாது, 2-1 வச்சுக்கிறேன். ஆம்பளை பிள்ளை இல்லை. இப்போ ஆம்பளை பிள்ளை இல்லாமல் இருக்கிறதுனால மொத்த சொத்தை வந்து எத்தனையாக பிரிக்கணும்? 4 கணவன் இருக்கிறாங்க, தாய் இருக்கிறாங்க, 4 பொம்பளை பிள்ளைங்க இருக்கிறாங்க. இப்போ கணவனுக்கு கிடைக்க வேண்டியது 4-1, தாய் கிடைக்கணும் 6-1. இதை கொடுப்பதற்கு வந்து நம்ம 24 தேவை கிடையாது, 12 கொடுத்துடலாம். 12 இருந்தால் காவாசி எடுக்கலாம்ல. 12 காவாசி 3, 12 6-1 2 பிரிக்க முடியும்.
அப்போ அந்த ஆறுக்கு நாலுக்கும் இல்லை, எட்டு இருந்ததுனால 24 ஆகணும். இது வந்து நாலில் ஒன்று தானே, நாலில் ஒன்றும்போது நாலில் பாதி எடுத்து ஆறில் பிறக்குங்க, 12 அல்ல, ஆறில் பாதி 3 எடுத்து 4 பிறக்குங்க, 3 = 12 மொத்தம் 12 பங்கு வச்சாலே போதும். 12 பங்கு வச்சு 12 × 4 = 1 எவ்வளவு? 3. 12 × 6 = 1 எவ்வளவு? 2. மீதி எவ்வளவு? மொத்தம் வந்து 12. 5 போனால் மீதி 7 இருக்குது. 7 இருக்குது. அதாவது கணவனுக்கு வந்து 1/4 வகையில் ஒரு 3, தாய்க்கு வந்து 1/6 வகையில் ஒரு 2, மீதி உள்ளது யாருக்கு? மீதி உள்ளது இவங்களுக்கு, மகளுக்கு வந்து 1/3. 3 மீதி கொடுக்கக்கூடாது, 1/3 கொடுக்கணும்னா தப்பா போட்டேன். அதாவது மகளுக்கு எவ்வளவு? 1/2. 1/2 எவ்வளவு? 8. அதாவது 12 வந்து 3 பங்காக வச்சு அதில் 2 பங்கு எடுத்தால் 1 பங்கு 4, 2 பங்கு 8, 3 பங்கு 12. இப்போ 12 எவ்வளவு செய்யணும்? 12 வந்து 1/3 பங்கு கொடுக்குவதாக இருந்தால் 12 × 2 = 8. இதுதான் கணக்கு. ஆனால் இதில் என்ன வரும்னு கேட்டால் கணக்கு கொடுத்துடுறோம். இதில் ஒரு ரெண்டு விஷயம் அதில் வருது. ஒன்று வந்து கூட்டி பார்க்கும்போது ஜாஸ்தியாக வருது, 3 × 5 = 5, 5×8 = 13 வந்துடுது. அதாவது கணவனுக்கு 3 கொடுக்குறீங்க, தாய்க்கு 2 கொடுக்குறீங்க, மகள்களுக்கு 4 பேருக்கும் சேர்த்து 8 கொடுக்குறீங்க. அப்படி கொடுத்தீங்கன்னு சொன்னால் 8 கூட 4 பேர் 2 பிரிச்சுக்கலாம், பிரச்சனை இல்லை. ஆனால் இப்போ என்ன, இந்த மொத்தமாக கூட்டி பார்த்தீங்கன்னு சொன்னால் 8 × 10 = 13 வருது. 12 பங்கு வச்சு 13 கொடுக்குறீங்க, வச்சது 12, 13 கொடுத்தா ஒன்று யார் கையில் ஒன்று போட முடியுமா? முடியாது. அப்போ இந்த மாதிரி வர கணக்கில் என்ன செய்யணும்னு கேட்டால், 12 என்ன செய்யணும்னு கேட்டால் நம்ம வந்து 13 என்ன செய்யணும், ஆட் பண்ணிக்கணும். மொத்தமே எவ்வளோ இருக்குது அதுதான் அது பங்கு. அப்போ 13 பங்கில் நான் 3 கொடுக்கணும். அதாவது கணவனுக்கு 3 கொடுத்தோம்ல, அதே 3 தான். ஆனால் 12 × 3 பதிலாக மொத்த சொத்தை 13 போடணும். எல்லாருக்கும் எவ்வளோ பிடிங்கி ஒன்று சேர்ந்துடும். 13 பங்கு ஆக்கின பிறகு 13 × 3 கொடுக்கணும். இது 4/1 விட கொஞ்சம் கம்மியாக தான் வரும். தாய்க்கு வந்து 6/1, அதாவது 12/2 கொடுத்தோம்ல, இப்போ அதே 2 தான் கொடுப்போம். ஆனால் 13/2, 12/2 கொடுத்தா 6/1, 13/2 கொடுத்தோம் என்றால் 6/1 விட கொஞ்சம் கம்மி. அதுமாதிரி மகளுக்கு 8 கொடுக்குறோம், 12/8 கொடுத்தா 3/2, 13/8 கொடுத்தோம்னா 3/2 விட கொஞ்சம் குறைவு. ஈவனாக எல்லாரும் அவங்கவுங்க பங்குக்கு தகுந்தவாறு என்ன செய்வாங்க, குறைச்சிக்கிடுவாங்க. மொத்த பங்கை வந்து 12 பங்கு ஆக்கி அப்புறம் அது 13 பங்கு ஆக்கணும். இந்த டோட்டல் கொண்டு என்ன செய்யுது, பங்கு வந்து அதை விட ஜாஸ்தியாக போச்சுன்னு சொன்னால் இந்த ஜாஸ்தியாகவே பங்கு ஆக்கிட வேண்டியது, 13 பங்கு ஆக்கிடணும். 13 பங்கு ஆக்கிட்டோம்னு சொன்னால் 3 × 5 = 13 சரியாக போச்சு. இப்போ மகளுக்கு 8 இருக்குது, இதுலேருந்து பஞ்சாயத்து வருமா? நமக்கு வராது, ஏன்னா 8 தான் அழகாக பிரிக்கலாம். 4 பேருக்கு 4 மகள் இருக்கிறாங்க, அவங்களுக்கும் அந்த 8 பிரிச்சுக்கிடுவாங்க. 2 2 2 2 2 சரியாக போச்சு, பிரிக்கிற பிரச்சனை இல்லை. இந்த இடத்துல ஒரு பேச்சுக்கு வந்து மகள் 5 இருக்காங்கன்னு வைங்க, இப்போ கணக்கு கொஞ்சம் மாற்ற வேண்டி வரும். 4 மகள் இருந்தாங்கன்னா 4 பேருக்கு 8 கொடுத்தா சரியாக போச்சு. இப்போ 5 மகள் இருந்தாங்கன்னு சொன்னால் இப்போ 8 வந்து இந்த 5 பேருக்கு பிரிக்கணும். இப்போ இந்த கணவனுக்கும் தாய்க்கும் கொடுத்தது போக மீதி இருக்கிறது 8. அந்த 8 வந்து 4 பேருக்கு பிரிக்கிற கணக்கு வரும்போது இதோடு 2 போயிடும், 13 முடிஞ்சு போச்சு கதை. 5 மகள் ஆகிட்டான்னு வைங்க, இப்போ 5 பேருக்கு 8 எப்படி கொடுப்பீங்க? கொடுக்க இயலாது. அப்போ இந்த 5 பேருக்கு பிரச்சனை வர்றதுனால இப்போ 13 என்ன செய்யணும், 5 பெருக்க வேண்டி வரும். 5 பெருக்கணும், 5 பெருக்கணும் எவ்வளவு? 5 × 13 = 65 சரியா? 13 பங்காக கொடுத்ததுலேருந்து 65 பங்கு ஆக்கினாத்தான் மகள்களுக்கு சரியான முறையில் என்ன செய்ய முடியும், அதை வந்து பிரித்து கொடுக்க முடியும். எப்படி அதை கொடுக்க முடியும் என்று கேட்டால், அப்போ 5 மகள்னா 65, இப்போ 5 பெருக்கிறோம், 13 வந்து 5 பெருக்கிட்டோமா, 65 பங்கு வச்சுட்டோம். 65 வைக்கும் பொழுது நம்ம எத்தனை மடங்காக பெருக்கியிருக்கிறோம், 5 பெருக்கியிருக்கிறோம் இல்லையா? ஆமாம், 5 பெருக்குனா இதே 5, இங்கே 5 போடலாம். இந்த ஒன்று 5 போட்டு 65, அதாவது 12 வந்து 13 ஆகும். அந்த 13 5 மடங்காக்கி இப்போ 65 ஆக்கி விட்டோம்.
அறுபத்தஞ்சு ஆக்கும் பொழுது அப்போ அஞ்சு மடங்காத்தான் ஆக்குனீங்க, மூணு கிடைச்சாளுக்கு எவ்வளோ கிடைக்கும், பதினஞ்சு கிடைக்கும். அதாவது அறுபத்தஞ்சில் பதினஞ்சு, ரெண்டு கிடைச்சாளுக்கு என்ன கிடைக்கும், அது ரெண்டு கிடைச்சாளுக்கு அறுபத்தஞ்சில் ஒரு அஞ்சு பத்து கிடைக்கும், பத்து கிடைக்குமா, அதுக்கு இவங்களுக்கு எவ்வளோ கிடைக்கும், இப்போ இருபது முப்பத்தஞ்சு போனால் மீது ஒரு நாற்பது இருக்குது, நாற்பது இருக்குதுன்னு சொன்னால் இந்த நாற்பது எப்படி போகணும், எட்டு எட்டாக போயிடும், அவ்வளோதான். நாற்பது இருக்கா, எட்டு 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 எட்டு, சரியாச்சு. அப்போ வந்து அறுபத்தஞ்சு பங்கு ஆயிடுச்சு, அறுபத்தஞ்சு பங்கில் மகள்களுக்குண்டு வந்து நாற்பது ஒதுங்குது. இப்போ மல்டிப்ளை பண்ண காரணத்தினால அஞ்சாக பெருக்கினதுனால நாற்பது, நாற்பது அஞ்சு பேருக்கு கொடுக்க முடியும் தானே, எட்டு அஞ்சு பேருக்கு கொடுக்க முடியாது, நாற்பது அஞ்சு பேருக்கு எப்படி கொடுக்கலாம், எட்டு எட்டு அஞ்சு பேரும் கொடுத்துடலாம். அப்போ மகள்களுடைய எண்ணிக்கைக்கு கூடும்போது என்ன ஆகும்னு கேட்டால் அந்த பிரித்து கொடுக்க முடியாத ஒரு நிலை சமயத்தில் வரும். அப்படி வந்துச்சு, எட்டு மகள் இருந்தாங்கன்னு வாங்கி மற தாண்ட தேவையில்லை. இந்த மகள் எட்டு இருந்தாங்கன்னு வாங்கி ஆளுக்கு ஒன்று, இந்த அறுபத்தஞ்சிக்கு போகாது. இந்த உதாரணமாக இந்த இந்த மகள் அஞ்சுக்கு பதிலாக கூட மகள் எட்டு மகள் இருந்தாங்கன்னு வைங்க, இப்போ என்ன கணக்கு, ஒரு கணக்குமே கிடையாது. இப்போ என்ன செய்வீங்க, கணவனுக்கு நாலில் ஒன்று மூணு கொடுத்துருக்கீங்க, தாய்க்கு ஆறில் ஒன்று ரெண்டை கொடுத்துருக்கீங்க, ரெண்டு அறுபத்தஞ்சி தேவையில்லைங்க, கொடுத்துருக்கீங்களா, கொடுத்தது பிறகு மூன்று அஞ்சு, அஞ்சு போன மீது எவ்வளவு, மூணில் ரெண்டு, மூணில் ரெண்டு எவ்வளோ, எட்டு. அப்போ மகள்களுக்கு மூணில் ரெண்டு எட்டு, தாய்க்கு ஆறில் ஒன்று ரெண்டு, கணவனுக்கு நாலில் ஒன்று மூணு. அப்போ மூன்று ரெண்டு பதிமூணு, பதிமூணு பங்கு ஆக்கணும், முடிஞ்சு பதிமூணு ஆக்கியாச்சு. பதிமூணில் கொடுத்தோம்னு சொன்னால் இப்போ வந்து எட்டை எட்டு பேர் தானே கொடுக்கணும். மகள் கம்மியாக இருக்கும்போது கணக்கு பெருசாக வேண்டி இருக்குது, மகள் ஜாஸ்தியாக இருக்கிறாங்க. இப்போ அஞ்சு மகள் எட்டு மகள் ஆகிட்டாங்க, இப்போ நமக்கு கணக்கே கிடையாது, பதிமூணே போதும் நமக்கு. பதிமூணு பங்கு வச்சு எட்டு வச்சுல ஆளுக்கு ஒன்று, எட்டு இருக்குது பங்கு, மகளுடைய எண்ணிக்கையும் எட்டு, எட்டு மகள் பங்கு எட்டுனா என்ன அது, ஆளுக்கு ஒன்று. அப்போ பதிமூணு பங்குலே கணக்கு தேலையாயிரும். இந்த மகள் எட்டு பேரை ஒன்பதாக போச்சுன்னு வைங்க, பதிமூணு பங்கு இந்த சின்ன மல்டிப்ளை பண்ண வேண்டியிருக்கும். இந்த மகள் வந்து எட்டுக்கு பதிலாக ஏழு பங்கு, ஏழு மகளாக இருந்தாங்கன்னு வைங்க, ஏழு பேர் கிட்ட கொடுக்க முடியாதுல்ல. அப்போ அந்த கொடுக்க முடியாத நிலை வரும்பொழுதுன்னா பங்கை வந்து பெருக்க வேண்டியிருக்கும், அது கொடுக்க முடிகிற இடமாக தான் அதை நிறுத்திக்க வேண்டியதுதான். இந்த கணக்கு பதிமூணோட முடிஞ்சு போயிடும் கணக்கு. ரெண்டு ஒரே விஷயந்தான், இந்த மகள் எட்டுன்னு வந்தவுடனே என்னவாயிருதுன்னா பதிமூணில் முடிஞ்சிருது. இதை மகள் ஏழு இருந்துச்சுன்னு வைங்க, இப்போ பதிமூணில் முடியாது, இன்னொரு வேலை பார்க்க வேண்டியிருக்கும். எப்படி வர்றேன், எட்டை வந்து ஏழு பேர் கொடுக்க முடியுமா, கொடுக்க இயலாது. நம்மள்கிட்ட இருக்கிறது எட்டு, மகள் இருக்கிறது ஏழு, ஏழு மகளுக்கு எட்டு எப்படி கொடுப்பீங்க. அப்போ அந்த ஏழு ஏழு ஆள் என்ன செய்ய வேண்டியிருக்கும், இதை வந்து பெருக்க வேண்டியிருக்கும். இதை பதிமூணு, பதிமூணு கொடுனா வந்து ஏழு பத்து தொண்ணூத்தொன்னா தொண்ணூத்தொன்று வந்துடும். அப்போ தொண்ணூத்தொரு பங்கு ஆக்குனாத்தான் இந்த மகள்களுக்கு அவங்கவுங்களுக்கு எட்டு எட்டு கொடுக்க முடியும். எப்படி வரும் என்று கேட்டிங்கன்னா, மற்ற மனைவிக்கு வந்து மூணு வாங்கினாங்க இல்லையா, அவங்க வந்து முப்பத்தி ஒம்பது வாங்கிக்கிறாங்க. எத்தனையா பேருக்குது, ஏழு இருபத்தி மூணு, இருபத்தி ஏழாக தானே இருக்கணும், ஆமாம் இன்ட்டு ஏழு ஏழு இருக்கணும், மூவேளை இருபத்தொன்று வரும். அப்போ மூணு மூணு வாங்கினவங்களுக்கு வந்து ஏழு மடங்கு ஆக்கணும்ல, இருபத்தொன்று வரும். ரெண்டு வாங்கினவங்களுக்கு பதினாலு வரும், மீதி எவ்வளவு, இருபத்தொன்று பதினாலு முப்பத்தஞ்சு, முப்பத்தஞ்சு கூட எவ்வளவு, ஐம்பத்தாறா, ஐம்பத்தி ஆறு மிச்சம் இருக்குது. ஐம்பத்தாறு மிச்சம் இருக்கும் பொழுது இந்த ஐம்பத்தாறு என்ன செய்யணும்னா, எட்டு தானே நம்ம பங்கு இருந்துச்சு, ஆளுக்கு எட்டெட்டாக கொடுத்தீங்கன்னா ஏழு எட்டு போட்டிங்கன்னா ஐம்பத்தாறு அப்படி வந்துடும், ரெண்டு மூணு நாலு அஞ்சு ஆறு ஏழு. அப்போ வந்து இப்போ இப்போ என்ன பங்கு என்னது, அறுபது பதிமூணில் கொடுத்த பங்கை ஒரு மகள் கம்மியாகும் பொழுது என்னவாது, தொண்ணூத்தொன்னாக்க வேண்டியிருக்குது. அதாவது எட்டு மகளாக இருந்தால் பதிமூணில் கணக்கு நிறையா போயிடுது, எட்டு மகளுக்கு பதிலாக ஏழு மகளாக போச்சுன்னு சொன்னால் அது எட்டு அப்படி ஏழு பேர் கொடுக்கறது அப்படின்னு வர்றதுனால இப்போ என்ன செய்யணும், கணக்கை மல்டிப்ளை பண்ண வேண்டியிருக்கிறது, ஏழு பேர் கொடுக்க வேண்டியிருக்கிறதுனால இந்த ஏழால் பதிமூணை பெருக்கி தொண்ணூத்தொன்னு ஆக்கணும். இந்த பதிமூணு பங்கை ஏழால் பெருக்கி தொண்ணூத்தொன்னு ஆக்கணும். தொண்ணூத்தொன்னு ஆக்கின பிறகு தொண்ணூத்தொன்னு பிரித்து கொடுக்கணும். எப்படி கொடுக்கணும், மூணு வாங்கின ஆளுக்கு மூணு இருபத்தொன்று, ரெண்டு வாங்கின ஆளுக்கு
இரண்டு பதினாலு மகள்களுக்கு மிச்சம் 56 ஒதுங்குது. இந்த 56 வந்து 7 பிள்ளைங்க இருக்கிறாங்க. 56 8 8 7 பிரிக்க முடியும். 7 8 56 8 8 8 கொடுத்தீங்கன்னா டோட்டல் 91 முடியாந்துடும். இப்படி வந்து இந்த மகளுடைய எண்ணிக்கை கூடும்போது குறையும் போது அதுக்கு தகுந்தவாறு என்ன செய்யும் கணக்குகள் மாறிக்கிட்டே இருக்கும். நீங்கள் இந்த மாதிரி ப்ராக்டிஸ் பண்ணணும். நிறைய என்ன செய்யணும் பயிற்சி கணக்கு போட்டு போட்டு பயிற்சி எடுத்தீங்கன்னா இந்த வாரிசுரிமை சட்டம் வந்து ரொம்ப ஈஸியாக போயிடும். சரியா? மீதி விஷயம் அடுத்த வாரம் பார்ப்போம்.